மாப்ள என்னாச்சு உங்களுக்கு? ஏதோ ஆச்சு. உனக்கு என்ன வந்தது? லோ சுகர். உங்ககிட்ட சொல்லணுமா? உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் பாத்துக்கிறேன். மாப்ள என்னது வாய் குளறது? நீங்க வாங்க, நான் வீட்டுல டிராப் பண்ணிட்டு போறேன். நான் செத்தாலும் சாவனே தவிர. சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க வாங்க, நீங்க வாங்க. டேய் பாண்டியா, இவர் ஸ்கூட்டர் எடுத்துட்டு நீ வீட்டுக்கு போ, நான் இவரை கூட்டிட்டு வரேன். என்னால முடிய விடு. சரி, இந்த வெயில்ல ஸ்கூட்டர் தேவையா? ஏன் ஸ்கூட்டர்? அதுல நான் போறேன், நீ யாரு தடுக்கிறதுக்கு? விடு ஸ்கூட்டர். சரி, நீ விடுப்பா, நான் போறேன். எனக்கு கார் எல்லாம் வேண்டாம். எனக்கு இல்ல, நீங்க வாங்க சொல்றேன். I don't need anybody's help. Leave me. I know. நீங்க ரெஸ்ட் எடு. வா பாத்து. நடு ரோட்ல ஒரு ஓரமா மயங்கி உட்கார்ந்திருந்தாரு. என்னன்னு போய் விசாரிச்சேன், ஷாக் ஆயிட்டேன். லோ சுகர். நான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அப்புறமா எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஐ அம் ஓகே நவ. கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கீங்க அண்ணா. ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல அம்மா. சக்கரை வியாதின்னா மாத்திரை எல்லாம் ஒழுங்கா சாப்பிட சொல்றது இல்லையா? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? இது மாதிரி இப்பதான் முதல் தடவை வருது. பிள்ளைங்க மேல கோபம், அது அப்படிதான் ஆகும். கோபம் இருக்காத பின்ன ஆசைப்பட்டு அமெரிக்கா ஜப்பான் அனுப்பாம இருந்திருந்தா இந்த மாதிரி கவலை எல்லாம் வந்திருக்காது. அதை பத்தி எல்லாம் இப்ப எதுக்குப்போ? நடந்ததையே பேசிட்டு இருக்காரு. நடக்க போறது நல்லதாவே நடக்கும். முருகன் பாத்துக்குவான். என்ன மாப்பிள, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் வரேன். ஸ்கூட்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. நான் வரமா அண்ணா. சிவசு இல்லையா? அவருக்கு என்ன, எங்கேயாவது டான்ஸ் கச்சேரின்னு போயிருப்பாரு. வாழ்க்கையில ரெண்டு வகை, வாழ்க்கையை ரசிக்கிறவங்க, வாழ்க்கையை ரணப்படுத்துறவங்க. அவர் முதல் வகை. சரிம்மா, நான் கிளம்புறேன். இருங்க அண்ணா, காஃபி சாப்பிட்டு போங்க. எதுக்கு அதெல்லாம்? ரொம்ப வருஷம் கழிச்சு முதல் தடவை வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சங்கரி, அண்ணனுக்கு தேங்க்ஸ் சொன்னியா? பேங்க் போயிட்டு வரீங்களா? காஃபி சாப்பிடுறீங்களா? ஹோட்டல்ல சாப்பிட்டாச்சா? வீட்டுக்கு வர போறோம் தெரியும்ல, பின்ன என்ன ஹோட்டல்ல காஃபி? ஹோட்டல்ல சாப்பிடல, சங்கரி வீட்டுல காஃபி சாப்பிட்டேன். சங்கரி வீட்லயா? பொய் சொல்றீங்க. நான் எதுக்கு பொய் சொல்லணும்? மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சா கோபப்படுவாருல்ல. மாப்பிள்ளையோட தான் நான் சங்கரி வீட்டுக்கே போனேன். அட, நம்ப முடியலையே. ஆச்சரியமா இருக்கே, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்களே. பாவமாவே, நடு ரோட்ல சுகர் குறைஞ்சு போய் ஸ்கூட்டரை ஒரு ஓரமா நிறுத்திட்டு மயங்கி போய் உட்காந்து கிடந்தான். தெய்வமே, நல்ல வேலை யார் செஞ்ச புண்ணியமோ அந்த நேரம் பார்த்து நான் அந்த பக்கம் போயிட்டு இருந்தேன். கொண்டு போய் வீட்டுல விட்டு வந்தேன். பாருங்களே, ஏன் சிரிக்கிறீங்க? அரை மயக்கத்திலயும் அவனுடைய வீம்ப நினைச்சு பார்த்தேன். தட்டு தடுமாறிக்கிட்டு அவன் கத்துனதை நினைச்சா சிரிப்பு தான் வருது. பாவங்க, அவரை ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்ட சொல்லுங்க, உங்க தங்கச்சி கிட்ட. சரிம்மா, உடல் நோய் மட்டும்தான், டாக்டர் கிட்ட போலாம். மனநோய்க்கு எங்க போறது? வீணா கத்துறான், டென்ஷன் பண்ணிக்கிறான், சுகரை வளர்த்துக்கிறான். அட, நீங்களும் தான். என்ன பத்தி பேசிட்டு இருக்கோமா? சிவஞானத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம்.
ஏ அவன் சங்கரி மாதிரி இல்ல அவ கொஞ்சம் போல்ட் லேஸ்ல எதுக்கும் கலங்க மாட்டான் இவன் பாவம் ஒரு சின்ன விஷயத்துல கூட ஏமாந்து போடுவான் அந்த ஏமாற்றத்தை தாங்கவே முடியாது அவனால கத்துவான் அவ்வளவுதான் என் பசங்களை எந்த உயரத்துல போய் உட்கார வைக்கிறம்பாருன்னு மாறு தட்டிக்கணும்னு ஆசைப்பட்டான் பசங்க அவனை முதுகுல குத்திட்டாங்க அந்த ஒரு விஷயம்தான் அப்படியே உடைஞ்சு போய் கிடக்குறான் உண்மைதாங்க சிவஞானத்தை பத்தி நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு இன்னைக்கு நடந்தத சாக்கா வச்சு நம்ம அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போய் அவனோட பழகணும் அவர் பழகுவாரா மாட்டான் அப்புறம் எப்படி நம்ம அதெல்லாம் யோசிச்சிட்டு கூடாது காரி துப்புனாலும் தொடச்சு போட்டு நம்ம அங்க போய் பழகணும் எல்லா உறவுமே தன்னை விட்டு போயிட்டாங்களோ நம்ம தனிமையில நிக்கிறான் இல்ல நாங்க கூட தான் இருக்கோம்னு நம்ம போய் பக்கத்துல நிக்கணும் நீ முடிஞ்ச போதெல்லாம் பசங்களை கூட்டிட்டு அவங்கிட்ட போ நான் போகாம இருப்பேனா விட்டு போன உறவு ஒட்டணும்னு நான் வேண்டாத தெய்வமே இல்ல இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கே மறுவே நீ மாப்பிள்ளை வீட்டுக்கு போன் பண்ணி எப்படி இருக்காருன்னு விசாரி சங்கீத ஸ்வரங்கள் இழி கணக்கா இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம் என் வீட்டில் இரவு அங்கே இரவா இல்ல பகலா எனக்கும் மயக்கம் நெஞ்சில் என்னவோ நினைச்சேன் நானும் தான் நினைச்சேன் ஞாபகம் வரல யோசிச்சா தெரியும் யோசனை வரல தூங்குனா விளங்கும் தூக்கந்தா வரல பாடுறே மெதுவா உறங்கு எனக்கு தெரியும் வாழ்ந்தாலே போதும் பாவா அதே சாலு மனசுல ஒண்ணு வச்சுட்டு சும்மா பொய்க்கா பொய்க்கா சொல்லாத ரொமானங்க சித்தானு பாவா நான் நெல்லூர்ல பாடும்போது நீதான் அடுத்த சித்ரா நீதான் அடுத்த ஜானகின்னு எல்லாரும் சொன்னாங்க அது நம்பி தான் மெட்ராஸ்க்கே வந்தேன் மெட்ராஸ்ல வந்துதான் இல்ல ராஜாவும் பார்க்க முடியல விஸ்வநாதனையும் பார்க்க முடியல யாரையுமே பார்க்க முடியல பாவா ராத்திரி ஆனா அவன் அவன் பின்னாடி சுத்த ஆரம்பிச்சானுங்க மீளறதுக்கு வழி தெரியாம தண்டவாளத்துல தலை விட்ட தல் ராத்தா எங்கிருந்தோ வந்த வெங்கடேஷ பெருமாள் மாதிரி என் உயிரை காப்பாத்தின ஏதோ கச்சேரி கோரஸ்ல என்னை பாட வச்சு எனக்கு பொழப்பு தேடி கொடுத்தே பாவா எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் இந்த மாதிரி பிளாஷ்பேக் சொல்லி ஃபீல் பண்ண வைக்காதானு நேத்து மார்க்கெட்ல அக்காவை பார்த்தேன் உனக்கு ஒரு அக்கா இருக்காளா என்கிட்ட சொல்லவே இல்லையே பாவா நான் அக்கான்னு சொன்னது உன் பொண்டாட்டிய ரஞ்சனிய பார்த்தேன்னு சொன்ன பேசுனியா பேசுவேனாயா என்ன நீ ரகசியமா வச்சிட்டு இருக்கிறது எனக்கு தெரியாது நான் என்ன அப்படியே உனக்கு காட்டி கொடுத்துருவேன் அவ்வளவு நன்றி கட்ட ஜென்மமா நீனும் நீனும் ஏமி கொடவா செய்யணும் எனக்கு இந்த தாலி மெட்டி பொண்டாட்டின்ற பதவி எதுவுமே வேண்டா பாவா ஏன் பாண்டியன் நாக்கு எந்துக்கு என் பெள்ளி நுவே சாலு நுவு சந்தமாமா
నేను చంద్రప్రేమ కాటు వెయ్యకమ్మ కందు తుంది బొమ్మ నువ్వు చందమామ నాను చంద్రప్రేమ కాటు వెయ్యకమ్మ కందు తుంది బొమ్మ அந்த மொனையிலே இறக்கி விட்டுருப்பேன்ல சொன்னா கேட்க மாட்டேங்கிறியா ஐயோ ஏண்டா இப்படி பயந்து சாகற இல்ல நான் உன்னை பைக்ல இருந்து இறக்கி விடுறத இந்த கருப்பு கண்ணாடி விட ஜேகேபி பார்த்தாருனா உன் மேல கோவப்படுவாரா இல்ல என் மேல கோவப்படுவாரா அப்பா ரெண்டு பேரும் மேலயும் கோவப்பட மாட்டாரு அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்போ அவர் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு உனக்கு தெரியுங்கறியா ஆஃப் கோர்ஸ் புதுசா வந்திருந்தது அதான் வாங்கினேன் மனம் மனமறிய ஆவல் நல்லா இருக்குல்ல நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன் நீ வேணா படிச்சு பாரு இல்ல நீ படிச்சிட்டு சொல்லு அப்புறம் நான் சொல்றேன் சரிடா ஃபர்ஸ்ட் நீயே படிச்சு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்புறம் நான் படிக்கிறேன் அக்கா அக்கா ஃப்ரீயா இருக்கியா நான் எங்கடா ஃப்ரீயா இருக்கேன் விளம்பரம் போடுற டயத்தை தவிர நான் எங்க ஃப்ரீயா இருக்கேன் சொல்லு கடங்காரம் கடங்காரம் தொடரும்னு போட்டான் பத்தியா எந்த இடத்துல தொடரும்னு போடுறதுன்னு ஒரு வியவஸ்தையே இல்லாம போச்சு அக்கா உன்ட்ட ஒரு விஷயம் சொன்னக்கா தென்னமரம் ஏறிண்டே இருக்காண்டா ஹீரோட அப்பா பாதி மரத்துல அந்த அப்பனை நிறுத்தி தொடரும் அப்படின்னு போடுறான் அதாவது தென்னமரம் ஏறினவன் கால் சறுக்கி கீழே விழுந்து காலை உடைச்சுக்கிறான்னு மறுநாள் நம்ம நினைச்சுப்போமா யார ஏமாத்துறானுங்க இந்த கமீக்கராட்டம் நடக்குமா சொல்றேன் இது கூட தேவலாண்டா சமுதிரத்துல பெரிய அலை வரும் 15 அடி உயரத்துக்கு அந்த அலையை அப்படியே நிறுத்தி ஃப்ரீஸ் சொல்றாளே தொடரும் அப்படின்னு போடுவாங்க மறுநாள் தான் அந்த அலை கீழே விழுமா அதோட சேர்ந்து காணாம போன குழந்தையோட சட்டையும் விழும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணுமா புண்ணாக்கு புண்ணாக்கு ஒரு நண்டு கூட விழாது பம்மாத்து வேலை அக்கா நீ போலாங்கா சீரியலுக்கு டைரக்டரா போக தாண்டா போறேன் ஒரு நாளைக்கு அக்கா அக்கா ஒரு முக்கியமான விஷயம்க்கா பேசுவோம்டா ஒரு போர்வை எடுத்துன்னு வா போ கொஞ்சம் ஆவி புடிச்சுக்கறேன் அக்கா பேசணும்னு சொன்னேனக்கா பேசலாம்டா சொல்லு அக்கா இந்த புத்தகத்தை பாரு மனம் மனமறிய ஆவல் ராசி கிட்ட கொடுத்து அவ மனசை தெரிஞ்சிக்கலாம் பாக்குறேன் கரெக்ட்டா என்ன சினிமா டெக்னிக்கா ஃபாலோ பண்றடா பேஸ் இல்லக்கா அவ தான் கா கொடுத்தா கடையில வாங்கி வந்து இந்த மாதிரி புக்கா தேடி புடிச்சு வாங்கியிருக்கா பாரு சொல்லு அப்போ விஷயம் இருக்கு நீ படிச்சு பாருன்னு சொல்லி கொடுத்தாடா சொல்லு அக்கா புத்தகத்தை கீழ போற மாதிரி போட்டு போட்டு எனக்கு தெரியற மாதிரி எடுத்து எடுத்து கொடுத்த அப்பதானே என்ன புத்தகம்னு கேப்ப நீ இதெல்லாம் தான்டா லவ் டெக்னிக் முதல்ல நீ படிச்சுட்டு சொல்லு அப்புறமா நான் சொல்றேன் அப்படின்னா நான் குங்குமம் தரேன் நீ இதயம் தானு சொல்ற சினிமா டெக்னிக் தான் இது எங்கயோ போயிட்டடா நீ அப்படிங்கற டேய் சுந்தரம் குழந்தை தெய்வம் காதலி இவங்க மூணு பேரும் எப்பவும் கொண்டாடிட்டே இருக்கணும்டா அப்பதான் அவங்க எப்பவும் நம்ம கிட்ட ஒட்டுதலா இருப்பா அடடே நல்லா இருக்கேக்கா நீ சொல்றது ஐயோ நான் எங்கடா சொல்றேன் இவர்கள்னு ஒரு சீரியல் வருது இல்லையா அதுல இந்த மோகன் ராம் கடங்காரன் இப்பதான்டா சொல்லிட்டு ஃப்ரீ சாரா அக்கா புது பேனா கொடுத்தே எனக்கு பரிசா நல்ல கதாசிரியர் அவர்னு தான் கொடுத்தேன் இந்த பேனாவை வச்சு தான் ராசிக்கு லவ் லெட்டர் எழுதலாம்னு இருக்கேன் உன் பேனா ராசிய பாப்போம் கடங்காரா கடங்காரா லவ் லெட்டர் எல்லாம் எழுதாதரா ஜேகேபி பெரிய இடம் கோபக்கார வேற அந்த ஆளு வாழ்த்து அனுப்புற மாதிரி ஏதாவது எழுதி அனுப்பு விதவிதமா கிரீட்டிங் கார்ட்ஸ் கிடைக்கும்டா அதுல எழுதி அனுப்புறேன் அதை படிச்சாலே மனசு தெரியும்
அப்படி அனுப்புறேன். ஆனா உன் பேர் தெரியக்கூடாது. கதை எழுதுறதுக்குன்னு ஒரு புனை பெயர் வச்சிருக்கேனே அந்த பேர்ல அனுப்புறேன். அத சொல்லு என்னது புனை பெயர்? குருமைந்தன் தான். பேஷ் பேஷ் குருமூர்த்தி மகன் குருமைந்தனா? அனுப்பு வாய்த்து அனுப்பிண்டே இரு. மாட்டிக்காம அனுப்பு, மாட்டிக்கிற வரைக்கும் அனுப்பு. அக்கா போன் அடிக்குது, இதோ வந்துட்டேன். என்னடா சூர்யா? சரி 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 நான் மீட் பண்றேன். சரிடா நான் சாயந்தரமா மீட் பண்றேன்டா. ஓகேடா பை. மீராக்கா உன் ஆசீர்வாதத்தினால எல்லாம் நல்ல முறையில் டெவலப் ஆகிட்டு இருக்கக்கா. என் லைஃப்லேயே ஆம்பிஷன் இதுதான்க்கா. நான் ஜெயிக்கணும், நான் ஜெயிப்பேன்க்கா. அக்கா கடவுள் புண்ணியத்தில் இது நல்லா நடந்ததுன்னா அப்பா மட்டும் கூட அப்புறம் சொல்லிக்கலாம்க்கா. முதல்ல இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவசகுணமாக ஏதாவது ஆஸ்து கொட்டுவா. அக்கா நீ சொன்ன மாதிரியே எனக்கு நல்ல காலம் பிறந்திருக்குக்கா. காலம்ல குடுகுடுக்காரன் ஏதாவது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குன்னு ஏதாவது சொன்னாரா? அப்புறம் அவ்வளவுதான. என்னடா உளறிண்டு போடா.